அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப சத்தான சூப். இந்த சூப்ப குடிச்சு பாருங்க, நிஜமாவே ஒரு நான்வெஜ் சூப் குடிச்ச ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். இது கசாயம் மாதிரி இருக்காது, சோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அதுவும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி சூப் அவசியமா எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீரை சூப் செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தாவே போதுங்க. நாலு பேர் தாராளமா அந்த சூப் குடிக்கலாம். ஆனா ரெண்டு கைப்பிடின்னு நமக்கு தனியா தரமாட்டாங்க. சோ ஒரு கட்டு கீரையா தான் நமக்கு கிடைக்கும். சோ அதை வாங்கிட்டு வந்து நீங்க எப்படி சேவ் பண்ணிக்கலாம்னா, இப்படி பெரிய தண்டு இருக்கும் பாத்தீங்களா, இப்படி ஒரு ஃபுல் முருங்கைக்கீரை தண்டு, அதுல வந்து இப்படி குட்டி குட்டியா பார்த்து பார்த்தா இருக்கும். அதை மட்டும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி பெரிய தண்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நாம ஒரு பாக்ஸ்ல, நல்ல பாக்ஸ்ல, ஏர் டைட்டான பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 week 10 days ஆனாலும் நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்னஸ் அப்படி குறையாம நல்லாவே இருக்கும். அதை நம்ம எடுத்து அப்பப்ப நம்ம எடுத்து சூப் செஞ்சுக்கலாங்க. நான் சூப் செய்யறதுக்கு இதுல இருந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் பாத்தீங்களா, அதுல இருந்து குட்டி குட்டியா எடுத்து லீஃப்லாம், அந்த சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி லீஃபா நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த பூ இருந்தாலும் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பூலையும் நிறைய சத்து இருக்கு. பொதுவாகவே முருங்கைக்கீரையில வந்து அயனும் கால்சியமும் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் முருங்கைக்கீரை சூப்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளோட இம்யூனிட்டி திறனை நல்லா அதிகப்படுத்தும். கிளினிக் பேஷண்ட், ரத்த சோகை இருக்கிறவங்களும் தாராளமா இந்த சூப்பை வந்து ரெகுலரா அவங்களோட டயட்ல சேர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுவும் இல்லாம பிபி பேஷண்ட்லாம் ரெகுலரா இந்த சூப்பை எடுத்துக்கோங்க. பிபி கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எங்களோட நெய்பர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் முடி உதிர்வு ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களோட டயட்டில் இந்த முருங்கைக்கீரை சூப்பை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இதை குடிக்கிறச்ச நம்மளோட பாடியில் அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் முடி உதிர்வு கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த முருங்கைக்கீரையை மிஸ் பண்ணாமல் உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கீங்க. முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பழுப்பு நிற இலை கூட இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 tablespoon பாசிப்பருப்பு, 1 to 1.5 tablespoon கூட நீங்கள் எடுத்துக்கலாம். துறமறுப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் பாசிப்பருப்பு நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி, அதுவும் இல்லாமல் வயிற்று புண்களை நல்லா ஆட்டும். ஸோ அதனால தான் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 medium size தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 spoon சீரகம், 1/2 spoon மிளகு, 1 spoon கொத்தமல்லி விதைகள் எடுத்திருக்கேங்க. அப்புறம் 1-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/6 பூண்டுப்பல் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 inch சைஸுக்கு 1/4 inch இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க குட்டி குட்டியா. அப்புறம் நெக்ஸ்ட் சிறிதளவு கருவேப்பிலை, அப்புறம் 1/4 spoon மஞ்சள் தூள். குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர் எடுத்துட்டு கொஞ்சமா 1/2 spoon ஆயில் ஊத்தினா போதுங்க. நிறைய ஆயில் தேவைப்படாது. 1/2 spoon சீரகம், 1/2 spoon மிளகு, 1 spoon கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணிடலாங்க. சீரகமும் கொத்தமல்லி விதைகளும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ண தேவையில்லை. நம்ம மிக்சில போட்டு அரைக்கதான் போறோம். சோ அப்படியே முழுசாவே நீங்க போட்டுக்கலாம். இப்படியே நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்து சேர்த்துருங்க. ஃப்ளேம கொஞ்சம் மீடியம்லயே வச்சுக்கோங்க. லைட்டா 1-2 வதக்கு வதக்குனா போதும். நெக்ஸ்ட் 1 medium size தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் ஆட் பண்ணிடலாம். லைட்டா 1-2 வதக்கு வதக்குவாங்க, அவ்வளவுதான் போதும். இப்ப வந்து நான் 1/2 spoon மஞ்சள் தூள் ஆட் பண்றேங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் 1 வதக்கு வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி போடுறச்ச அதோட வாசனை வந்து நல்லா கமகமன்னு இருக்குங்க. ஸோ அதனால் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை கூட இந்த பாசிப்பருப்பும் சேர்க்கறதுனால நமக்கு ப்ரோட்டீனும் சேர்ந்தே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கைப்பிடி அளவு முருங்கை இலையை ஆட் பண்ணிடலாங்க. இது ரொம்ப இலையிலையாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட்டுக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு குச்சி குச்சியா இருந்தா கூட பரவாயில்லை. ஏன்னா நம்ம இதை லாஸ்ட்ல அரைக்க தான் போறோம். அதை ஆட் பண்ணிடலாம். ஆனா பழுப்பு நிற இலைகள் ஒண்ணு இருந்தாலும் எடுத்துருங்க, அது நல்லது இல்லை. நீங்க 2 கைப்பிடி எடுத்தீங்கன்னா 4-5 பேர் தாராளமா குடிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் 1-3 வதக்கு வதக்கிக்கோங்க, அந்த இலையோட பச்சை வாசனைகள்லாம் போயிடும். அதனாலதான் வதக்குறோம் நம்ம. வதக்கி சூப்பு செய்யறாச்சு நல்லா மணமாகவும் இருக்கும்.
ஒன்லி நாம இதல வந்து மிளகு காரம் மட்டும் தான் சேர்க்கப் போறோம் சோ அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க சளி இருமல் இருக்குறவங்க எல்லாம் இந்த சூப்ப வந்து எடுத்துட்டீங்கன்னா நல்ல ரிலீஃபா இருக்கும்ங்க ஏனா நாம இதல மிளகு இஞ்சி பூண்டு மல்லி விதைகள் இதெல்லாம் ஆட் பண்றதனால ரொம்பவும் உடம்புக்கு நல்லதுங்க சளி இருக்குறவங்களும் தாராளமா இத எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை கருவேப்பிலையிலும் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க சோ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் உப்பு இப்ப சேர்க்கவேண்டாம் நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம் நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இப்ப நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ரீட் போட்டுட்டேன் இப்ப மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க இறக்கிட்டு பிரஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு பாருங்க லீஃப் வேலனா இன்ன ஒரு விசில் இன்ன ஒரு ரெண்டு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க மேக்ஸिमम 5 விசில்ல வெந்துரும் சில இலைகளை பொறுத்து சில இலைகள் வந்து கொஞ்சம் முத்தின இலைகளா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் சொல்ல விசில் விட்டுட்டேன் நல்ல பிரஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ஓபன் பண்றேன் பாருங்க நல்ல கம கமன்னு வாசனை வருதுங்க நீங்க செஞ்சு பாக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க உண்மையிலேயே நல்ல ஸ்மெல்லா இருக்கு பாருங்க பருப்புல நல்லா மலந்துருச்சு அதே மாதிரி கீரையும் நல்லா வெந்துச்சு பாருங்க இப்படி நம்ம தொட்டாவே நல்லா இப்படி ஸ்மாஷ் ஆகும் சோ கீரை நல்லா வெந்துச்சு இப்போ வந்து இது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஆற வச்சிருங்க நம்ம மிக்ஸில போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணலாம் நான் கொஞ்சமா தண்ணி ஊத்திருக்கதனால இந்த தண்ணியோடே நான் அப்படி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன் பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க நீங்க நிறைய தண்ணி ஊத்திருந்தீங்கன்னா தண்ணியை மட்டும் தனியா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நீங்க ஃபுல் தண்ணியோட மிக்ஸி ஜாரில் போட்டீங்கன்னா கண்டிப்பா வெளியே வந்துருங்க ஸோ தண்ணியை ஒரு பவுல்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கையை மட்டும் போட்டு கொஞ்சமா அதே தண்ணியை ஊத்தி அரைச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு டைம் மூணு டைம் அரைச்சுக்கோங்க பாருங்க இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிவடிக்கோங்க அந்த சக்கையெல்லாம் வந்துடும் பாருங்க இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திருந்தேங்க அது வந்து 1 கிளாஸா வச்சிருக்கோம் இப்போ நான் எகைன் ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஊத்துறதுனால ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கீரைகள்ல வந்து நேச்சுரலாவே மினரல் salt இருக்கதனால எப்பயுமே கீரைக்கு உப்பு சேர்க்கறச்ச கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தான் சேர்க்கறேன் கல் உப்பு சேர்த்திருக்கேங்க இது பார்க்கறச்ச உங்களுக்கு கசாயம் மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க நம்ம மிளகு பூண்டு இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால அந்த வாசனையே நிஜமாவே அருமையா இருக்குங்க அது மூலம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்திருக்கோம் பாசிப்பருப்பை வந்து வறுத்து சேர்த்திருக்கிறதுனால இன்னமும் வாசனை வந்து நல்லா இருக்கு நீங்க செஞ்சு பாருங்க ஒரு டைம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அளவுக்கு போதும் ஃபைனலாக நம்ம சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கம கமன்னு வாசனையா இருக்கு இப்போ வந்து நம்ம லைட்டா பெப்பர் பவுடர் தூவிக்கோங்க பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பை 48 நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களால் 48 நாள் ரெகுலராக செய்ய முடியலன்னா அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க முருங்கை இலையிலெல்லாம் பறிச்சுட்டு வந்து நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தை எடுத்து நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோடய சத்துக்கள் எல்லாம் போயிடும் ஸோ வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சுக்கோங்க இந்த இலைகள் காயறதுக்கு 5-6 நாள் ஆகுங்க காஞ்சதுக்கப்புறம் இந்த இலைகள் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து சளிச்சு எடுத்து ஒரு ஏர்டிக் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க எவ்ரிடே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து 200 ml சுடு தண்ணியில் அதாவது வார்ம் வாட்டராக இருந்தால் போதுங்க களை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சுக்கோங்க குடிக்க அப்படியே குடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் குடிக்கலாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த பவுடரை நம்ம ரெகுலராக சமைக்கிற கூட்டு பொரிய சட்னி சாம்பார் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இப்படி ஆட் பண்ணுறதுனால நம்ம சமைக்கிற ஃபுட்டோட டேஸ்ட் மாறாதுங்க அதே மாதிரி முடி உதிர்வு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த பொடியை வந்து உங்களோட சமையலில் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ